Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ லெமன் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தின்னாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தின்னாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு அரை பழத்தை நான் புளிஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன் எலுமிச்சை பழத்தில். ஸோ அதை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு காரம் இருக்கும். இவ்வளோ லெமனுக்கு 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ஈக்குவலான காரமாக இருக்கும் உங்களுக்கு ஊறுகாய். ஸோ நான் 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒன்று போல் ஒரு நல்ல ஒரு ஈரப்பதம் எதுவுமே இல்லாத ஒரு கண்ணாடி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் போட்டுக்கோங்க. ஸோ ஈரப்பதம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு நல்ல ட்ரையான ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுலேயும் எந்த ஈரமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஒன்று போல் அந்த உப்புத்தூள் மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் பவுடர் மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 1/2 கிலோ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டில் உங்களுக்கு ஊறுகாய் கிடைக்கும். ஸோ மெயின் திங் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில். ஸோ இப்போ நான் வந்து 1/2 கிலோ நல்லெண்ணெய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 கிலோ தேவையான அளவு இதுக்கு 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் 1/2 கிலோ நல்லெண்ணெய் எடுத்து இதில் ஊற்றி ஒன்று போல் மறுபடியும் எண்ணெயெல்லாம் எல்லா லெமன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம எண்ணெய் இந்த சமயத்தில் உள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2-3 நாள் ஊற வைக்க போகிறோம். ஸோ 2 நாள் உங்களுக்கு காஞ்சி போயிட்டு எதுவும் பூசணும் எதுவும் பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா ஒட்டிட்டு உங்களுக்கு காய விடாமல் பார்த்துக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் அதில் சேர்த்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு 2 நாள் நல்லா ஊற வைக்க போகிறோம். 3வது நாள் தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ 2 டேஸ் வந்து நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல உங்கள் வீட்டில் கிச்சன்லேயோ இல்லை எங்கே உங்களுக்கு வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக தான் ஊறியிருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டே மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறின மாதிரி இருக்கும். நம்ம 2nd டே 3rd டே பார்க்கப்போ இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. ஸோ நம்ம 2nd டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ இது 2nd டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு டே பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா ஊறிருக்கு. இது 3rd டே. ஸோ 3rd டே நம்ம ஊறுகாய் பண்ணலாம். இப்போ நான் வெந்தயத்தை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்து ட்ரையாக ஒரு நான்ஸ்டிக் பேனில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 கிலோ எண்ணெயும் நல்லெண்ணெயும் கடுகு மட்டும்தான் எடுத்துருக்கேன். உளுந்து நான் போடலை. கடுகும் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ கருவேப்பிலையில ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுருந்தேன். 3வது நாள் பார்த்திங்கன்னா ஸோ லெமன் இந்த அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் பாதி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு உங்களுக்கு 3rd டே உங்களுக்கு வரும். ஸோ நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தான் மூடி வச்சுருந்தேன். ஒரு காற்றோட்டமான இடத்துல கிச்சன்லேயும் உங்களுக்கு வீட்டில் எங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நாம் லெமனெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுருங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ சமையல் எண்ணெய் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தாளித்ததுக்கப்புறமா நம்ம எல்லா ஊறுகாயும் உள்ளே கொட்டிடலாம். ஸோ லெமன் எல்லாம் உள்ளே போட்டுட்டு ஸோ அதில் இருக்கிறத எல்லாமே எடுத்து எண்ணெயில் கொட்டிடுங்க. எண்ணெயில் போட்டுட்டு உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேணும்னா அகெயின் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஊறுகாய் செய்யும்போது பார்த்திங்கன்னா நாம் ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஓட்டை விழுந்துடும். நார்மல் பாத்திரமாக இருந்தால் பெட்டர். நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் நல்லா நிறைய நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா 3 டேஸ். ஸோ அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எலுமிச்சம்பழம் தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஊற வச்சிடும். உங்களுக்கு
சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் மூணாவது நாள் இல்லை ரெண்டாவது நாளே நீங்கள் செய்யலாம். தேர்ட் டே செஞ்சிங்கன்னா பெட்டராகவே உங்களுக்கு நல்லா ஈஸியாக வேகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நல்லாவும் டேஸ்ட்டாக ஊறுனா நம்மளுக்கு நம்மளுக்கு ஊறுகாவோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம வெந்தயத்தை மிக்சியில் ட்ரையாகவே அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா ஒரு காஞ்ச பேனில் வெந்தயத்தை லைட்டாக உங்களுக்கு, இப்போ உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெந்தயத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெந்தயத்தை ட்ரையாகவே பவுடர் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கருக வைக்க வேண்டாம் வெந்தயத்தை, லைட்டாக நீங்கள் வறுத்த போதும். லைட்டாக ஒரு வாசனை வர வரலையும் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ வெந்தயமும் உள்ளே குட்டியாச்சு. ஸோ வெந்தயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும். உப்பு நான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கையை அடிக்கடி விடாதீங்க. ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா அந்த ஸ்பூன்லேருந்து கைப்படாமல் ஒரு பிளேட்டில் வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்பூனை உள்ளே விட்டு யூஸ் பண்ணுங்கள். கைப்பட்ட நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற ஊறுகாய் கெட்டு போயிடும் சீக்கிரம். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் கையை நீங்கள் உள்ள ஊறுகாவை டச் பண்ணாதீங்க. ஸ்பூன் எடுத்திங்கன்னா தனியாக வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதே ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெந்தயம் பவுடர் உள்ள கொட்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வேகட்டும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் நல்ல ஒரு பதம். ஸோ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நாம் பெருங்காயம் தூள் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காய் அந்த எடுத்து அதை தட்டிட்டு லைட்டாக நீங்கள் பவுட்ரு பண்ணி உள்ளே மேலே அப்படிலாம் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட்டு ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா மிதந்து வரட்டும். நிறைய உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காய் தான் எடுத்தேன், அதை தட்டிட்டு உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம வெந்தய பொடி போட்டிருக்கோம், ரெட் சில்லி பவுடர் நல்லா எண்ணெயில் வேகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து நல்லா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். முன்னாடி நாம் போடும்போது எண்ணெயில் போடும்போது இருந்த ரெட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா டார்க்காகவே ஆயிருக்கும். ஸோ இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ ஊறுகாயோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தோம், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் ஆறுன ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு கூட இந்த ஊறுகாய் உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டில் வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்த அனைவருக்கும் என்னோடய நன்றி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோக்களை கமெண்ட் போடுங்க சகோதரிகளே. ஸோ ஊறுகாய் ஒரு நல்ல ஈரமே இல்லாத ஒரு டப்பா கண்ணாடி ஜார் எடுத்து நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஊறுகாய் நம்மளுக்கு ஹோம்மேட் ஹெல்த்தியான ஒரு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.